ஹாய், ஐ எம் செல்வா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் திட்டத்தை எதற்காக எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல மீத்தேன் திட்டம்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மீத்தேன் திட்டங்கிறது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்கு அடியில் இருக்கிற நிலக்கரியை நம்ம எடுக்கும் பொழுது நிலக்கரியில் வந்து பார்த்திங்கன்னா வெடி விபத்து ஏற்படும். அது எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா மீத்தேனால். ஸோ அந்த நிலக்கரியை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மீத்தேன் கேஸை மட்டும் வெளியே பிரித்து எடுத்துட்டோன்னா அந்த வெடி விபத்தை தவிர்க்கலாம். ஸோ அதுக்காக தான் மீத்தேன் திட்டம் கொண்டு வராங்க. இந்த மீத்தேன் திட்டத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, பூமிக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 அடி வரைக்கும் போர் போடுவாங்க. அந்த போர்லேருந்து பக்கவாட்டு திசையில் 3 கிலோமீட்டர் வரைக்கும் போர் பண்ணுவாங்க. ஸோ இந்த போர் பண்ணதுக்கப்புறமா நிலக்கரியில் மிக்ஸ் ஆகிருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட்டை மட்டும் தனியாக பிரித்து எடுப்பாங்க. அப்படி பிரித்து எடுக்கும்போது நிலக்கரியுடைய டென்சிட்டி குறையும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மீத்தேன் கேஸை பிரித்து எடுக்கிறதுக்காக மணலையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி அதிக வேகத்தில் செலுத்துவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பாறைகளையும் நிலக்கரியையும் உடச்சி அதை சிதறடிச்சு அதுலேருந்து மீத்தேன் கேஸ் வந்துட்டு எடுப்பாங்க. ஸோ இதனால் விவசாயத்துக்கு என்ன பாதிப்பு? இந்த மீத்தேன் கேஸ் எடுக்கிறதுக்காக 670 அதாவது 700 சதுர கிலோமீட்டர் அளவுக்கு காவிரி டெல்டா மாவட்டத்தில் நிலத்தை ஆக்குபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, காவிரி டெல்டா மாவட்டத்தில் மட்டும் நிலத்தடி நீர் மட்டத்தில் உள்ள நிலத்தடி நீருடைய வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4.7 டிஎம்சி தண்ணீர். இதில் வந்து பார்த்திங்கன்னா பர் இயருக்கு 2.2 to 2.7 வரைக்கும் டிஎம்சி தண்ணீர் வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழிவு நீராக வெளியேற்றுவாங்க. இந்த நீர் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு பயன்பாட்டுக்கும் பயன்படுத்த முடியாது, நேரடியாக கடலில் தான் கலக்க விடுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நிலத்தடி நீர் மட்டம் சுற்றி உள்ள எல்லா மாவட்டங்கள்லேயும் 500 அடிக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே கட்டுக்கதை அப்படிங்கிறாங்க. நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி எடுக்கிறதுக்காக வெளியேற்றப்பட்ட தண்ணீரால் சுற்றி உள்ள மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா 150 அடியிலேருந்து இந்த 2 இயர்ஸில் மட்டுமே 220 அடி தாண்டி இப்போ வறட்சினால் 320 அடி வரைக்கும் போயிருக்கு. தஞ்சையிலையும் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா தஞ்சையை சுற்றி உள்ள எல்லா மாவட்டங்கள்லேயும் நிலத்தடி நீர் மட்டம் கண்டிப்பாக 500 அடி போகிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நிறைய மீத்தேன் கிணறுகளை வந்துட்டு வெடி விபத்து ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதோடு இல்லாமல் கேஸ்னால் தீப்பிழம்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த ப்ராஜெக்டை அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு சுற்றி உள்ள 20 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த மீத்தேன் கிணறை மூடிட்டு அந்த ப்ராஜெக்ட் பக்கமே போக மாட்டாங்க. ஒரு 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் வரைக்கும் அந்த தீப்பிழம்பு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இதில் கண்டிப்பாக இருக்குது. நிறைய கண்ட்ரியில் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணும்போது வெளில வர மீத்தேன் கேஸு அதெல்லாமல் வாயுக்களால் சுற்றி உள்ள விவசாயங்கள் ஃபுல்லாக பாதிச்சிடும். அதோடு மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ள எல்லா கிராமத்துலேயும் உள்ள நிலத்தடி நீர்மட்டத்தில் வந்து நிலத்தடி நீரில் வந்து பார்த்திங்கன்னா மீத்தேன் கேஸ் பரவி மற்ற கெமிக்கலும் பரவுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய அதிகமாக இருக்குது. அப்போ குடிதண்ணி இருக்கும், நம்ம கஷ்டப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஜல்லிக்கட்டுக்கு திரண்டது போலவே மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மீத்தேன் திட்டத்தை எதிர்ப்போம். அனைவரும் ஒன்றாக குரல் கொடுத்து மீத்தேன் திட்டம் வராமல் தடுப்போம்.